ஹாய், ஈவில சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இருக்கீங்க, நான் சூப்பரா இருக்கேங்க. ஈவிலர் ரைட் வித் பிரைட். எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு உண்மையிலே திருப்பியும் ஒரு சப்சிடி வந்தாச்சு. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் என்னன்னா டூ வீலரு, காரு, அப்புறம் ட்ரக்கு, பஸ்ஸு, அதான் சரி. அது கார் சொன்னி அதுக்கு இருக்கா கேட்டால் அதுக்கு இல்லை. அப்போ எதுக்குடா சப்சிடி கொண்டு வந்தீங்க? அப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வாங்குறவங்களாம் வந்து மிகப்பெரிய ஏமாற்றத்துக்கு உள்ளாவாங்க, கரெக்டு தானே? ஓரளவுக்கு வந்து அப்பர் மிடில் கிளாஸ் பீப்புளில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து இவி கார் வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக ஷோரூம் போய் கேட்குறது, நம்மளை மாதிரி ஏன்னா ஒத்த ரெண்டாக பித்து பிடிச்சி போய் எலக்ட்ரிக் வெஹிக்கிள் பற்றி வீடியோ போட்டோன்னா அதை போய் பார்க்குறது, அதை நம்பி இதை ஏமாந்து வாங்குறது, கரெக்டு தானே? இப்படி இல்லாமல் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல. ஸோ ஆர்வமாக இருப்பீங்க. ஒரு வேளை வந்து உண்மையில் சப்சிடிலாம் சொல்கிறாங்க, சப்சிடி நம்மளுக்கு கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்ப்பீங்க. பார்த்தாக்க கார் வாங்குறவங்க எலக்ட்ரிக் கார் வாங்குறவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிச்சம். அதாவது பிஎம் இ டிரைவ் ஸ்கீம், இது வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து பிஎம் எலக்ட்ரிக் டிரைவ் ரெகுலேஷன் இன் இனோவேட்டிவ் வெஹிக்கிள்ஸ் எனான்ஸ்மெண்ட் ஸ்கீம். இது வந்து ஃபேம் டூ ஸ்கீம் மாதிரி. ஓகே, எப்போனாக்கா 31st March வரைக்கும் உங்களுக்கு வந்து இது எலிஜிபிள் இருக்குது. காருக்கு இல்லாத ஸ்கீம் எதுக்கு கொண்டு வந்தீங்க நான் கேட்குறேன்? ஏன் கார் வாங்குறவங்களாம் என்ன பெரிய அப்பாட்டாக்குற அவங்களாம்? ஆமாம் போ, நீங்கள் தான் கார் தான் வந்து மினிமமே இப்போ 14 லட்சம் சொல்கிறீங்க ஆன் ரோட் ப்ரைஸு, பேட்டரி இல்லாமல் வந்து 10 லட்சம் சொல்கிறீங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஜிஎஸ்டி போடுவீங்க. இது நிறைய 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 விஷயம் நான் பேசினா பிரச்சனை இல்லை, வரும் என்ன இங்கே இருக்கே இருக்குது, இங்கே இருக்குது. என் வார்த்தையை பிடுங்காதீங்க என்கிட்ட இருந்து, நான் அதை சொல்லிட்டேன் அப்புறம் நான் தான் மாட்டிப்பேன். உங்களுக்கு ஒன்றும் இல்லை, வீடியோ பார்த்து கடந்து போயிடுவீங்க. எப்பா இப்போ கோயம்புத்தூரில் பார்த்தீங்கல்ல, தேவையில்லாமல் ப்ரெட்டு பன்னு ஜாமு நான் வச்சு சாப்பிட்றேன், நீ கொடுத்துரு இதுக்கு அதுக்குன்னு சொல்லி எவ்வளோ பிரச்சனை ஆகிக்குது பார்க்குறீங்கள? அது மாதிரிலாம் கூட்டு தனியாக மன்னிப்புலாம் கேட்க சொன்னால் நான் எங்கேப்பா போவேன், காலில் கூட வந்துடுறேன் ஏப்பா, இப்போவே நான் விட்டுருக்கிறேன் சாமி. ஸோ இந்த பிஎம் உடைய இந்த சப்சிடி ஸ்கீம் பார்த்து வச்சுக்கோ பஸ்ஸு, கிட்டத்தட்ட 10,900 கோடி சப்சிடி கொடுக்க போகிறாங்க. அப்போது வந்து உண்மையிலே இதில் யார் யாரெல்லாம் பயனடைவாங்க? கார் இல்லைன்னு சொல்லிட்டீங்க, வேறு யார்? அப்புறம் யார் இருக்காங்க? டூ வீலர் இருக்காங்க, எலக்ட்ரிக் பஸ் இருக்காங்க, எலக்ட்ரிக் ட்ரக் இருக்காங்க, வேறு நாள் எலக்ட்ரிக் ஆட்டோ இருக்காங்க. ஸோ இந்த வாட்டி காரை வந்து கட்டி விட்டுட்டு மீதி எல்லாருக்கும் வந்து சப்சிடி என்ஜாய் பண்ணலாம். ஓகே, ஏற்கனவே ஒரு தடவை இந்த டூ வீலருக்குலாம் வந்து சப்சிடின்ற பேரில் உங்களுக்கு ஒரு கிலோ வாட்டுக்கு 8,000 or 4,000 ஏதோ ஏதோ இது கொடுத்து 10,000 ஒரு கிலோ வாட்டு கம்மி பண்ண, அப்படி பார்த்தா வந்து ஒவ்வொருத்தர் 3 கிலோ வாட் வச்சுருக்கோம்லாம் கிட்டத்தட்ட பார்த்தா 30,000 சப்சிடி அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஸோ அந்த மாதிரி சொன்னோன்னா அது யார் பெனிஃபிட் ஆனாங்க? மேனுஃபேக்சரர்ஸ் ஃபுல்லாக பெனிஃபிட் ஆகிட்டு அந்த ஸ்கீம் வச்சுட்டு எம்ஆர்பியும் ஏற்றி விட்டாங்க. புரிதா பாசை, நீ என்ன பண்ணாலும் சரி, நான் கொள்ளடிக்கிறது அடிப்பன் தான். அது மட்டும் ஃபேம் டு ஸ்கீம்ன்றது எதுக்காக கொண்டாந்தாங்க? இந்திய நாட்டிலே உள்நாட்டிலே தயாரிக்கணும்னு தான். சீனாவோட பொருள் பேட்டரியை தவிர மீதியெல்லாம் உள்நாட்டு தயாரிப்பு, அப்படி இருந்தால் மட்டும் எலிஜிபிள் சொன்னாங்கல்ல. ஸோ அதுலேயே எவ்வளோ பேர் வந்து இப்போ தகுடு தத்தம் பண்ணி அரசாங்கத்தை ஏமாற்றி ஃபேம் டூ ஸ்கீம்லேருந்து கொள்ளடிச்சவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டிலே? நான் அடையாளப்படுத்த வேண்டாம்னு நினைக்கிறேன். இதில் பார்த்தா பஸ் இது எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் பார்த்தா வந்து 1772 கோடி ரூபா வந்து டூ வீலருக்கு ஒதுக்கியிருக்காங்க. அதே மாதிரி வந்து ஹைப்ரிட் ஆம்புலன்ஸ் அதுக்கு பார்த்தா ஒரு 500 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க, ஒர்த்து தான். ஓகே, அதுக்கப்புறம் வந்து எலக்ட்ரிக் த்ரீ வீலர்ஸ், அதான் ஆட்டோ சொன்னல, அதுக்கு பார்த்தா 9,700 கோடி வந்து சப்சிடி ஒதுக்கியிருக்காங்க. அப்போ எலக்ட்ரிக் பஸ்ஸுக்கு 4,391 கோடி ரூபா ஒதுக்கியிருக்காங்க. சரி, உண்மையிலே வந்து இதெல்லாம் வந்து மேனுஃபேக்சர்ஸை போய் சேருதா? இதில் அரசியல் குறுக்கீடுகள், தலையீடுகள், அப்புறம் மற்ற பிளாப்ளா லஞ்சங்கள், அப்புறம் நீங்கள் மெட்டீரியலில் பண்ணக்கூடிய தில்லாலங்கடி வேலை என்ன, இதெல்லாம் பெரிய பெரிய நிறுவனங்கள் நிச்சயமாக இதை ஒழுங்காக தான் பண்ணுவாங்க. இங்கே நடுவில் இந்த ஃபேம் டூ ஸ்கீமுக்கு அவன் மூளை வெண்டாராக இருக்கிறவன், நான் அவன் காசை பிடிக்கணும்னு நினைக்கிறவன், இதுக்காகவே ஒரு பிஸ்னஸை தொடங்க நினைக்கிறவன், புரிதான் பஸ்ஸு, கிட்ட 10,900 கோடி ஆ 10,900 கோடி எப்போ அதில் ஒரு 100 கோடி ஆட்டை போட நினச்சா கூட வருவானே இப்போ உள்ள புதுசாக வேண்டார் ஆகி உள்ளே வந்து கரெக்டாக தரியத்தொல்லாம் தண்டல்காரன் ஆகிட்டான்ப்பா. ஒரு காலத்தில் இப்போ வந்து பிராண்டு தெரியாதவெல்லாம் டூ வீலர் பண்ணியிருந்தான், இப்போ அவனா எங்கே இருக்கிறான், எங்கேப்பா போனீங்க நீங்களா, ஓடி ஒழிஞ்சிக்கிறீங்களா பின்னாடி எங்கேயாவது போயிட்டு, ஆ இல்லை லித்தியம் பேட்டரி உள்ளே போய் பூந்துக்கினீங்களா, இல்லை கேட்குறேன் நான். இதில் பார்த்தனா பஸ்ஸு கிட்டத்தட்ட வந்து 24 லட்சம் எலக்ட்ரிக் டூ வீலர்ஸ் வந்து இதை சப்சிடி கீழே பயனடைய போகிறாங்க. அதேமாதிரி வந்து கிட்டத்தட்ட 3 லட்சம் ஆட்டோஸ், எலக்ட்ரிக் பேசஞ்சர் ஆட்டோஸ் அண்ட் ஈலோடர்ஸ் இவங்களாம் வந்து பயனடைய போகிறாங்க. ஸோ அதேமாதிரி கிட்டத்தட்ட 14,000 பஸ்ஸுகள்
எலக்ட்ரிக் ட்ரக்ஸு பஸ்ஸு இவங்களாம் வந்து இந்த மூலியமாக வந்து பயனடைய போகிறாங்க. இவ்வளோ நம்பர் ஆஃப் வெஹிக்கிள்ஸ் சொல்கிறேன் நான். ஸோ இதில் வந்து இந்த எலக்ட்ரிக் காரை கயிட்டு விட்டதுனால இந்த உண்மையிலே வந்து பார்த்தோன்னா வந்து லீடர்ஸாக இருக்கக்கூடிய டாட்டாக்கா ஆகட்டும், மகேந்திராக்கா ஆகட்டும், என்ன வேறு அடுத்தடுத்த நிறுவனங்கள்லாம் வந்துருக்குல்ல, இப்போ அவங்க எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய ட்ராபேக் தான். இது மட்டும் இல்லாமல் இந்த சப்சிடி பார்த்தோன்னா வந்து ஆதார் கார்டுக்கு ஒன்று தான் கிடைக்கும். ஒரு தடவை நம்ம அப்ளை பண்ணி நம்ம பேரில் ஒரு வெஹிக்கிள் வாங்கிட்டோம்னா அடுத்த சப்சிடி நம்மளால் வாங்க முடியாது. அதான் ஒரு விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம் கவனத்தில் வச்சுக்கணும். யாரும் எங்கேயும் மிஸ்யூஸ் பண்ணாமல் உண்மையிலே கவர்மெண்ட் கொடு, ஏன்னா நம்ம செலுத்தக்கூடிய வரி தான் அங்கே போய் திருப்பி அவங்களுக்கு சப்சிடியாக இந்த மாதிரி எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்காக ஊக்குவிக்கணுன்றதுக்காக பண்ணுறாங்க, நல்ல விஷயத்துக்காக பண்ணுறாங்க. சில பேர் அதை தவறாக யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே சொல்ல பெரும்பான்மையும் சொல்லலை, சில பேர் பண்ணுறாங்க. அந்த சில பேர் பண்ணுற தப்பு அப்பட்டமாக தெரிஞ்சே பண்ணுறாங்க, அதுதான் பிரச்சனைங்க. ஸோ இதெல்லாம் வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்து அவங்க மாதிரி பயங்கர பெனால்ட்டி போட்டு அவங்க லைசன்ஸை கேன்சல் பண்ணால் மட்டும்தான் கொஞ்சமாவது பயம் இருக்கும். ஓகே, பார்க்கலாம் பஸ் சிபிஆர் ரீசன் தர்